நாங்குநேரி, விக்கிரவாண்டி, புதுச்சேரியில் காமராஜர் நகர், இந்த மூன்று தொகுதியிலையும் நாங்கள் போட்டிடுறோம். 25ஆம் தேதி வேட்பாளர் அறிவிப்போம், 27ஆம் தேதி கட்டுத்தொகையை செலுத்துவோம், அதுக்கப்புறம் களத்தில் வாக்கு சேகரிக்கிற பணியை தொடரும். வேற என்ன, அது நிறைய சொல்லிட்டேனே. அதாவது பதாகை வைப்பதில் பிரச்சனை இல்லை, முறைப்படுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு பாதுகாப்பான பகுதியில் வச்சிருக்கோம். பெரிய பெரிய சாரம் கட்டி வீதியிலெல்லாம் மறைச்சி மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கிறது என்பது இந்த இரண்டு பெரும் கட்சிகள் தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கு. இப்போ ஏற்கனவே எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவில் கோயம்புத்தூரில் ஒரு தம்பி, வெளிநாட்டுக்கு போகிற தம்பி இறந்துக்கிட்டு, இங்கே அதே மாதிரி ஒரு தங்கச்சி இறந்து போச்சு. இப்படி வந்து இது ஒரு அற்பமாக உயிர் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வாகனம் ஓட்டிட்டு வந்தவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. பதாகை விழுந்து தங்கையின் உடலை, சுபஸ்ரீ உடலை மூடிட்டு, இல்லைன்னா அவர் கவனித்து நிறுத்திருப்பார், அது பதாகை மேலே தானே போகுதுன்னு நினச்சி ஏற்றிட்டார், உள்ளே உயிர் கடந்தது தெரியல. அப்போ அது அவர் மேலே, ஆனால் அவரை நடவடிக்கை எடுத்துருக்கிறீ, பதாகை அச்சிட்டு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி உங்கள் கட்சிக்காரர் மேலே நடவடிக்கை எடுக்கலையில, இது எவ்வளோ பாரபட்சமானது. அதுதான் எல்லாருக்கும் அத்திருத்தம் முட்டுது. அப்போ அதிகாரம் குற்றவாளிகளை பாதுகாக்குதுன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த செயல் எப்படி இருக்குது, பதாகை அச்சிவிட்டோன்னா போய் நீங்கள், நான் ஒரு கத்திக்கிட்ட குத்தி இவரை கொலை பண்ணிட்டேன்னா என் மேலே நடவடிக்கையாமல் கத்தியை அடித்து கொடுத்தவன் யாருன்னு போய் அவனை நடவடிக்கை எடுத்தால் வேடிக்கையா இல்லையா? அது மாதிரி செயல் தான் அது. அதனால தான் இவ்வளவு கடும் எதிர்ப்பு வருது. அது போகலாம், எல்லாரும் போய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அது நேரம் கிடைக்கும் போது, அது ஒரு ஒரு சடங்காக ஒரு இதாக பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லாதனால அதை நான் செய்யறேன். அதே நம்ம அதாவது தவறு நடக்கிறது எதிர்பாராமல் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பேச்சு தான் ரொம்ப நமக்கு வலியுறுத்து. இப்போ அண்ணன் அமைச்சர் ஜெயக்குமார் அவரோட இப்போ 1000 பதாகை வச்சா ஒரு பதாகை விழத்தான் செய்யும்னு அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மின்கம்ப விழுந்துச்சுன்னா உடனடியாக போய் அதை சரி செய்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க உரிய நிவாரணம் கொடுத்து அப்படி செஞ்சுருந்தா அரசு இயங்குது. அரசு ஒரு தவறு நடந்தால் கூட அதை சரி செய்ய போராடுது, நமக்கு ஆதரவாக இருக்குதுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். இப்படி அலட்சியமாக ஒரு மேம்போக்காக பதில் சொல்வது வந்து மேலும் மேலும் அது முறையற்ற செயலாகவும் எரிச்சலை தூண்டுவதாக தான் அமையும். அதை நான் என்ன சொல்கிற, இந்த மின்கம்பங்க முறையே நம்ம ஒழிக்கணுன்ற மின்மாற்றியா இடுப்பளவில் மின்மாற்றி வந்துருச்சு. மின்கம்ப முறையை வச்சுட்டு எல்லா மின் தடத்தையும் பூமிக்குள்ளே கொண்டு போகிற முறையெல்லாம் வந்துட்டு, அதுதான் இனி எதிர்வரும் காலங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா ஒரு பெரும் புயல் வருது, வெள்ளம் வருதுன்னா தேவையற்ற நமக்கு பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, அதெல்லாம் ரொம்ப 25ஆம் தேதி. நீங்கள் இருபெரும் கட்சிகள்ங்கிறீ எதில், பணத்தில் தானே, பணத்தில் தானே பார்ப்போம். சொல்லிட்டா அவர்